சினிசமுகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனல்ல நம்ம தமிழ் பிரபலங்களை பத்தின ஸ்பெஷலான அப்டேட்டை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம தமிழ் சினிமாவின் ரியல் லைஃப்ல கூலா இருக்கக்கூடிய அதாவது கூலான டேடிஸ் யார் யார் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது எல்லா டேடிஸுமே அவங்களுடைய பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தான். பட் சில பேர் வெளியில போட்டோ வீடியோஸ் மூலமா தெரிய வருது, சில பேர் நமக்கு தெரியதில்ல. ஸோ சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பசங்க கூட பயங்கர கூலா, எவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தாலும் பசங்க கூட ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ற ரொம்பவே கூலான ஒரு 20 அப்பாக்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அவங்க எல்லாரும் யார் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூல் டாடிஸ் அப்படின்னா அது வந்து ஏஜ் வைஸே பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கப்பல் தான் விக்ரம் மற்றும் அவங்களுடைய மகனான த்ரு விக்ரம். பையனே நடிகரா வந்துட்டாரு. அவ்வளவு பெரிய பையன் இருந்தும் கூட விக்ரம் அவர்களுடைய அந்த கூல்னஸ் இப்ப வரைக்கும் குறையல. இன்ஃபேக்ட் பையனுக்கே டஃப் கொடுக்கற அளவுக்கு நம்ம விக்ரம் பயங்கர கூலா மாறிட்டு வராரு. அடுத்தது நம்ம தளபதி விஜய். விஜய் அவர்கள் ஆஃப் ஸ்கிரீன்ல தன்னுடைய பசங்களோட எப்படி விளையாடுவாரு, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, எப்படி எல்லாம் அவர் ஒரிஜினலா எப்படி இருப்பாருன்றத நம்ம நிறைய வீடியோஸ் போட்டோஸ் அண்ட் சில நிகழ்ச்சிகள்ல முக்கியமா அவருடைய திரைப்படங்கள்ல ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பசங்களுக்காக கொடுத்திருப்பாரு. அடுத்து நம்ம பார்க்க போறது நம்ம தல அஜித் அவர்கள். அஜித் அவர்களுடைய பசங்க ஆத்விக் மற்றும் அனுஷ்கா. அஜித் அவர்கள் தன்னுடைய பசங்களோட அவுட்டிங் போறது, வெளியில எங்கேயாவது வெக்கேஷன் போறது, இந்த மாதிரி பல பிக்சர்ஸ் நம்ம சோசியல் மீடியால பாத்திருப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது அருண் விஜய் அவர்கள். அவருடைய பசங்க பூர்வி மற்றும் அர்ணவ். இவருமே தங்களுடைய பசங்களோட விளையாடுற மாதிரி வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம சோசியல் மீடியால பாத்திருக்கோம். அடுத்தது நம்ம சூர்யா. சூர்யா அவர்களுடைய பசங்க தேவ் மற்றும் தியா. இவங்களோட சூர்யா இருக்கும்போது ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு கூலா ஒரு ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாராம், டென்ஷனே இல்லாம இருப்பாராம். இன்ஃபேக்ட் எவ்வளவு ஒர்க் இருந்தாலும் என்னுடைய வீட்டுல போயிட்டு பசங்க முகத்தை பார்த்தா போதும் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும் அப்படின்னு ரொம்பவே சூப்பரா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருக்காரு. அடுத்தது மாதவன். இவருடைய பையன் வேதாந்த் மாதவன். விக்ரம் த்ரு அவங்கள மாதிரி தான் இவங்களும். மாதவன் மற்றும் வேதாந்த் இவங்க ரெண்டு பேருமே கூட இவங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் அந்த கூல்னஸ், அந்த தன்னுடைய பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது இதெல்லாம் மாறவே இல்லை. அடுத்தது தனுஷ் அவர்கள். தனுஷ் அவர்கள் முன்ன விட இப்பதான் ரொம்ப கூல் ஆயிட்டே போறாருன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய பசங்களான யாத்ரா மற்றும் லிங்கா. சோசியல் மீடியால தனுஷ் அவர்கள் வந்ததுல இருந்து, அதுவும் இன்ஸ்டாகிராம்ல வந்ததுல இருந்து, தன்னுடைய பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த வீடியோஸ் பிக்சர்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. ஈவன் அவங்களுடைய அண்ணன் பசங்களோட கூட இப்ப பயங்கரமா தனுஷ் அவர்கள் பயங்கர விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரிதான் செல்வராகவன் அவர்களும். ஒரு டெரரான ஒரு டிரெக்டரா நம்ம ஸ்கிரீன்ல பாத்திருப்போம், ஆனா அதை தாண்டி ஒரு கூலான ஒரு டேடியா அவங்களோட பசங்களோட இப்ப கூட ரீசெண்டா தன்னுடைய பசங்களோட எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி பிக்சர் அவர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாரு பவுட் மவுத் வச்சு. பட் இருந்தாலும் என்னுடைய மகன் தான் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கியூட்டா போட்டிருப்பாரு. அடுத்தது நடிகர் பிரசன்னா. அவங்களுடைய பசங்களான பிரசன்ன விஹான் மற்றும் ஆதியந்தா கூட ரொம்பவே கியூட்டா விளையாடுற வீடியோஸ் பிக்சர்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஒரு கூலான டேடி ஜெயம் ரவி அவர்கள். அவர் ரியல் லைஃப்ல எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே தான் டிக் 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 இந்த திரைப்படத்துல தன்னுடைய பையனோட அப்படியே பயங்கரமா டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாரு. ஈவன் இந்த படத்துக்காக ஆரவ்க்கு அவார்ட் கொடுக்கும்போது கூட பையன் கூட டான்ஸ் ஆடுற அந்த வீடியோ எல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்தது. அடுத்தது நக்குல். நக்குல் அவங்களுடைய பொண்ணு அகிரா. இவங்களுடைய பிக்சர்ஸ் எல்லாமே நம்ம சோசியல் மீடியால நிறையவே பார்த்திருக்கோம். அடுத்தது நடிகர் பரத். இவங்களுக்கு ட்வின் பேபி பிறந்திருந்தாங்க இல்லையா, ஆதியன் மற்றும் ஜேதன் ரெண்டு பசங்க கூடயும் நிறையவே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அடுத்தது நம்ம காமெடி கிங் மற்றும் இப்போ ஆக்டரா இருக்கக்கூடிய சந்தானம். இவங்களுடைய மகள் ஹசினி கூட சேர்ந்து நிறையவே டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. மியூசிக்கலி அது இது டப் ஸ்மாஷ் எல்லாம் பயங்கரமா பண்ணி தள்ளியிருக்காரு. அடுத்தது ஆரி. ஆரி அவங்களுடைய மகள் ரியா. இவங்களுடைய பாண்டிங்கை நம்ம பிக் பாஸ்லேயே பார்த்துருப்போம். இப்போ வெளியில் வந்தது கூட நிறைய அவர் இப்போ கூட ரீசெண்டாக வெக்கேஷன் பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் பிக்சர்ஸ்லாம் கூட அவர் ஷேர் பண்ணியிருந்தார். அடுத்தது நடிகர் விஜய் சேதுபதி. அவங்களுடைய பசங்களான சூர்யா சேதுபதி மற்றும் ஸ்ரீஜா சேதுபதி. இவங்களுடைய பிக்சர்ஸ் எல்லாமே கூட நம்ம சோஷியல் மீடியாவில் நிறையவே பார்த்துருக்கோம். அடுத்தது இன்னொரு ஒரு சூப்பரான கூலான ஒரு ஆக்டர் சிவகார்த்திகேயன். இவரும் ஒரு பெஸ்டான அப்பா. எல்லாரும் மாதிரியும் இவரும் ரொம்பவே பெஸ்டான ஒரு அப்பாவா தன்னுடைய ஃபேமிலி முக்கியமாக தன்னுடைய மகளான ஆராதனா கூட தான் ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. இவங்க பண்ற லூட்டியெல்லாம் நீங்க ஏற்கனவே வீடியோஸ்ல நிறையவே பார்த்துருப்பீங்க. முக்கியமா அவார்ட் ஃபங்க்ஷன்ல அப்பாவை டேமேஜ் பண்றதுக்கு பொண்ணே போதும்னு நினைக்கிற பயங்கரமா கல்லாச்சி தள்ளிடுவாங்க நம்ம எஸ்கே. எஸ்கே பொண்ணு எஸ்கே மாதிரி தானே இருப்பாங்க. இப்போ ஒரு குட்டி பாப்பா குகன் வந்திருக்காரு. அவரு இன்னும் என்னென்ன பண்ண போறாரு, நம்ம எஸ்கே விட டபுள் ட்ரிப்பிளா வர போறாரா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவங்களுடைய பசங்க இன்பநிதி மற்றும் தன்மையா. இன்பநிதி அவர்கள் கூட எடுத்துக்கிட்ட ஒரு ரீசெண்டான ஒரு பிக்சர் வந்தது. இவருக்கு இவ்வளவு பெரிய பசங்க இருக்காங்களா அப்படின்ற டவுட்டே நிறைய பேருக்கு வந்தது. இவங்க எல்லாரும் மட்டும் கூல் டாடின்னு சொல்ல முடியாது. நம்ம ரஜினி கமல் இவங்க எல்லாரும் கூட வேற லெவல்ல கூல் டாடின்னு சொல்லலாம். ஏன்னா தங்களுடைய
அவங்களுடைய மகள்கள் கூட அவ்வளோ சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவங்களுடைய மகள்கள் கூட எடுத்துக்கிட்ட பிக்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம நல்லாவே பார்த்து ரசிச்சிருக்கோம். அண்ட் இப்போது இந்த தமிழ் சினிமாவில் புது டேடியாக வந்திருக்கிறவங்க தான் ஆர்யா, ஜிவி பிரகாஷ், கார்த்தி. கார்த்தி அவர்களுக்கு ஏற்கனவே பசங்க இருந்தாலும் அவங்களுடைய பசங்க கூட அவர் எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அது பற்றின வீடியோஸ்லாம் பெருசாக நம்ம பார்த்ததில்லை, பட் நிறைய பிக்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆர்யா, ஜிவி பிரகாஷ் இவங்களும் கண்டிப்பாக ஒரு கூலான ஒரு டேடியாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடியோஸில் உங்களுக்கு யார் ரொம்ப ரொம்ப அப்பானா இவர் தான் பா செம்மையாப்பா அப்படின்னு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுடைய நேமை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல ஸ்பெஷலான அப்டேட் நம்ம பிரபலங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.